மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நவம்பர் 5ஆம் தேதி தென் மாநிலங்களின் தாய்மொழி பாதுகாப்பு இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டுமில்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கேரள, தெலுங்கு, கர்நாடக, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் அவருடைய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காகவும் தாய்மொழி பாதுகாப்புக்காகவும் அந்தந்த மாநிலங்களில் பல போராட்டங்கள், பல இயக்கங்கள் தனித்தனியாக நடந்திருந்த போதிலும் தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தாய்மொழி பாதுகாக்க, தமிழ் இந்தி திணிப்பு எதிர்க்க நடைபெறுகிற, வரலாற்றிலேயே நடைபெறுகிற ஒரு முதல் மாநாடு இந்த மாநாடு தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதையெல்லாம் பார்க்கிற சில நண்பர்கள் என்ன திடீரென்று மார்க்சிஸ்டுகளுக்கு இப்பொழுது மொழி பிரச்சனை மீது ஆர்வம் வந்துவிட்டது என்று பல பேர் கேள்வி எழுப்பக்கூடும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, விடுதலை போராட்ட காலம் துவங்கி இந்த நாட்டில் மிகப்பெரிய சிக்கல் நிறைந்த பிரச்சனையாக இருப்பது இந்தியாவுடைய மொழி பிரச்சனை. இடியாப்ப சிக்கலை விட மிக நிறைந்த மிகவும் சிக்கலான இந்த மொழி சிக்கல் பிரச்சனையில் வரலாற்றில் ஒரு நியாயமான ஜனநாயகபூர்வமான தீர்வை ஆரம்ப காலத்திலிருந்து வற்புறுத்தி வருவது இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே வேறு எந்த அரசியல் இயக்கத்தை விட ஒரு நியாயமான மொழி உணர்வு, மொழி பிரச்சனைக்கு தீர்வு என்பதை அடிப்படையாக கொண்டது தான் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் இயக்கமும் மார்க்சிஸ்ட் இயக்கமும் குரலெழுப்பி வந்திருக்கிறது என்பதை வரலாற்றை உற்று நோக்கி ஆய்வு செய்வர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விடுதலை போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தாய்மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்கிற கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மொழி பிரச்சனையில் ஒரு நியாயமான தீர்வு அன்றைக்கு வற்புறுத்தவில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு அன்றைக்கும் கூட இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கிற புரிதல் தான் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கே இருந்தது. அதனால்தான் இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்தி பிரச்சார சபாக்கள் அமைக்கப்பட்டு இந்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயமாக வற்புறுத்தப்பட்டது. ஆனால் நாளடைவில் அது பல படிப்படியாக வளர்ந்து நாடு விடுதலை அடைந்த பெறப்பட்ட பிறகும் கூட கிட்டத்தட்ட அதே அணுகுமுறை தான் மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது. அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணயக் குழுவில் மொழி பிரச்சனை சம்பந்தமாக நீண்ட விவாதங்களெல்லாம் நடைபெற்றது. இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இந்தியாக இருக்க வேண்டுமா, இதர மொழிகளுக்கு என்ன நிலைமை, ஆங்கிலத்துக்கு என்ன நிலைமை என்பதை பற்றியெல்லாம் நீண்ட விவாதங்கள் நடைபெற்றது. ஆனால் கடைசியாக அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது அட்டவணை 17 என்பதை மொழி பிரச்சனைக்காக அந்த அரசியல் சாசனத்தில் ஒதுக்கியிருக்கிறார்கள். அரசியல் சாசன பிரிவு 343 353 வரை மொழி சம்பந்தமான அணுகுமுறை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இந்தி தான் என்பது மிக தெளிவாக வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு இந்திய ஆட்சி மொழியாக இருக்கிற போது ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1965ஆம் ஆண்டு அந்த 15 ஆண்டுகள் முடிந்து இந்தியா முழுவதும் ஆட்சி மொழி என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்தியை திணிப்பை எதிர்க்கிற ஒரு வலுமிக்க போராட்டம் என்பது நடந்தது. அப்போது ஜவஹர்லால் நேரு அரசியல் சட்டத்தை திருத்தாமல் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். நாடாளுமன்றத்தில் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக இருக்கும் என்று வாக்குறுதி தான் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதி தான் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் இந்திய அரசியல் சட்டத்தில் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்று தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 343, 344, 345 பிரிவுகள்லாம் இந்தி மொழிக்கு மத்திய அரசு என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை ஒட்டி தான் அன்றைக்கிருந்த காங்கிரஸ் அரசு அது நீக்குப்போக்காக இருந்தால் பல இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வந்த காரணத்தினால் அவர்கள் சற்று அடக்கி வாசிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டது. ஆனால் மத்தியிலே பிஜேபி ஆட்சி ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையில் வந்த பிறகும் சரி, அதற்கு பிறகு இப்போது 2வது முறையாக மோடி ஆட்சி வந்த பிறகும் சரி, அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற இந்தியை திணிக்கிற வலுவான முயற்சிகளை அனுதினமும் மேற்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால்
பிஜேபியை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்தியாவில் பல மொழிகள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை பொறுத்தவரை உலகத்தினுடைய தெய்வ மொழி என்று சொன்னால் அது சமஸ்கிருதம்தான் இந்தியாவுடைய புனித மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அதுதான் என்பதுதான் அவருடைய புதிதாக இருக்கிறது. இதர மொழிகளெல்லாம் நீச மொழி, இரண்டாம் கட்ட அல்லது மூன்றாம் கட்ட மொழி என்கிற புரிதலை தான் பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது. எனவே துவக்க காலத்திலிருந்து மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்களை உருவாக்குவதையோ அல்லது மாநிலங்களில் அந்த தாய்மொழி ஆட்சி மொழியாக வருவதையோ அந்த மாநிலங்களில் தாய்மொழி பயிற்று மொழியாக வருவதையோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது மட்டுமல்ல, எதிர்த்து போராடிய தத்துவ பின்பலம் கொண்டது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்புகள். எனவேதான் 1999 வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தபோது இந்தியாவில் முதன்முறையாக 99 சமஸ்கிருத ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். அதையொட்டி இன்றைக்கு வந்திருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் திட்டமிட்டு இந்தியை எல்லா துணைகளிலும் திரிப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாநில அரசு நிர்வாகங்களிலே கூட இன்றைக்கு இந்தி பயன்படுத்தக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவினுடைய அடையாளமே இந்தி மொழிதான், இந்தி மொழியான் இந்தியாவுடைய மொழி என்பது இருந்தால்தான் உலக மக்களே நம்மளை அங்கீகரிப்பார்கள் என்று பகிரங்கமாக சொல்லுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. அதே போல் இன்றைக்கு புதிய நம்முடைய தேசிய வரைவு கல்விக் கொள்கையை அவர்கள் வெளியிட்டார்கள். அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு இப்போது இறுதியான ஒரு அறிக்கையை மத்திய அமைச்சருடைய குழுவுடைய ஒப்புதலுக்காக தயாரித்து மத்திய அரசு வைத்திருக்கிறது. அதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருத மொழி எல்லா மொழிகளை விட உயர்ந்தது என்பதை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று தேசிய வரைவு கல்விக் கொள்கை நகலிலே இறுதி அறிக்கையிலே இப்பொழுது வைத்திருக்கிறார்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் முதல் கட்டமாக இந்தியையும் இறுதியாக சமஸ்கிருதம்தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி, இந்தியாவுடைய பயிற்று மொழி, இந்தியாவுடைய நிர்வாக மொழி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட திசையில் வேகமாக முன்னேறுகிற அந்த ஆபத்து என்பது ஏற்படுகிறது. இப்படி செய்வதன் மூலம் இந்திய அரசியல் சட்டத்தினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற 22 தேசிய மொழிகளை கூட அவர்கள் புறக்கணிக்கிற நிலைமை என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழுக்கு இடம் இருக்காது, தெலுங்குக்கு இடம் இருக்காது, கன்னடம் மலையாளம் உட்பட அப்படிப்பட்ட மொழிகளுக்கெல்லாம் இந்தியாவுடைய பாரம்பரிய மொழிகளுக்கெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் எந்த இடம் என்கிற கேள்வி என்பது எழுகிறது. எனவே இப்படி ஒரு மொழியை கட்டாயமாக திணித்து அதில் தான் படிக்கணும், அதில் தான் ஆட்சி நிர்வாகம் என்று சொல்லுகிற முறை என்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கே விரோதமானது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து நாங்கள் வற்புறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். 1956 நாடாளுமன்றத்திலேயும் இங்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேர் அவர்களுடைய குழு தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த மொழி ஆட்சி மொழி குழுவினுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்கிற மசோதாவை நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் விவாதிக்கிற போது அன்றைக்கு நான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பி ராமமூர்த்தி அவர்கள் அந்த சட்டத்தை வரவேற்றது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக நாம் இதை செய்யாதே ஒரு பெரும் தவறு, நாடு விடுதலைக்கு பிறகு 5 கழித்து தான் மாநிலத்திலே தமிழ் ஆட்சி மொழி என்று சொல்லுகிற நிலைமை என்பது உருவாகியிருக்கிறது, வரவேற்கிறதுக்காக இருந்தாலும் கூட அது சற்று தாமதமான நடவடிக்கை என்பதை சொல்லுவது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வலுவாக சொல்லியிருக்கிறார்கள். பிறகு 62 நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது பி ஏ ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், இந்தியா என்கிறது பாரம்பரியமான நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய மொழிகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், எல்லா மொழிகளும் நாடாளுமன்றத்தில் பேசுகிற நிலைமை வர வேண்டும், இந்த மொழிகளெல்லாம் மத்தியினுடைய ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும், இப்படி பல மொழி பேசுகிற நாட்டில் ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி நீங்கள் படிக்க வைப்பது நிர்வாக மொழியாக ஏற்றுவது என்பது அது தேச ஒற்றுமைக்கு ஆபத்தானது என்பதை நாடாளுமன்றத்திலே வற்புறுத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்திலே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை 1952 தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் வாதிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே மத்திய அரசினுடைய இந்தி திணிப்பு என்பது இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு விரோதமானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது, இதர மொழி பேசக்கூடிய மக்களுடைய அடையாளங்களை அழிப்பது, அதன் மூலம் தமிழன் மலையாளி தெலுங்கன் கன்னடன் போன்றிருக்கிற
அந்த இன அடிப்படையே தகர்க்கக்கூடிய அந்த அடையாளத்தை நாம் ஏற்க முடியாது என்கிற அடிப்படையிலே தான் இந்தி திணிப்பை எதிர்க்கிற ஒரு மாநாட்டை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லுவதால் கம்யூனிஸ்டுகளுக்கு மார்க்சிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிற இந்திய நாட்டிலே பிறந்திருக்கிற எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மொழியை படிக்க விரும்பினாலும் அதற்கான உரிமை அவருக்கு உண்டு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். படிக்க விரும்புகிற மாணவன் எந்த ஒரு மொழியை விரும்பி படிப்பதற்கு கேட்டாலும் அதற்கான உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே வற்புறுத்தியிருக்கிறோம். எனவே இது ஒரு மொழியை எதிர்க்கிற ஒரு மாநாடு அல்ல. விரும்பி படிப்பதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் கட்டாயமாக திணிப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அதேபோல் இன்றைக்கு தாய்மொழி பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கிறது. உலகத்திலேயே சொல்ல போனால் இந்தியாவிலேயே ஒரு மொழி போர் நடத்தி ஒரு ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த மாநிலம் சொன்னால் அது தமிழ்நாடு என்கிற பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் அப்படி மொழி போர் நடத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிற தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழுக்கு எங்கே இடம் இருக்கிறது என்று பார்த்தால் அநேகமாக இன்னும் கொஞ்சம் நாளில் பள்ளிக்கூடங்களிலே தமிழ் இருக்காது, ஆட்சி நிர்வாகத்திலே தமிழ் இருக்காது என்கிற நிலைமை என்பது ஒரு ஆபத்தான எச்சரிக்கை மணியாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் 50% மேலான பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கிறார்கள். அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் ஒரு பாடமாக கூட இன்றைக்கு இல்லை. அப்படியானால் 50% மேற்பட்ட மாணவர்கள் தாய்மொழி கல்வியே இல்லாத படிக்கிற தமிழ் மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு இன்றைக்கு ஆங்கிலம் மீது தாக்கம் இருக்கிற காரணத்தினால் அரசாங்கமே இன்றைக்கு ஆங்கில பயிற்று மொழி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பள்ளிகளில் மழலை பள்ளிகளில் கூட இன்றைக்கு ஆங்கில பயிற்று மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழலை பள்ளிகளில் கூட இன்றைக்கு தமிழ் இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. மழலை பள்ளியில் தமிழ் இருக்காது, மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் இருக்காது, சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழ் இருக்காது, ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் நடத்தல தமிழ் இருக்காது, கேந்திர வித்யாலயாக்களில் தமிழ் இருக்காது என்று சொன்னால் இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளிக்கூடங்களில் கூட படிப்படியாக இன்றைக்கு தாய்மொழிக்கு இடமில்லை என்கிற நிலைமை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் பள்ளி மாணவர்களே தமிழை படிக்காவிட்டால் கல்லூரிகளில் தமிழ் எப்படி இருக்கும்? கல்லூரிகள்லேயே தமிழ் படிக்கலைன்னா ஆட்சி நிர்வாகத்தில் தமிழ் எங்கே இருக்கும் என்கிற மிகப்பெரிய கேள்வி என்பது எழும்பியிருக்கிறது. ஆகவே முன் எப்போதையும் விட தாய்மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துவதெல்லாம் ஒரு மொழி பிரச்சனையில் இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று சொல்லுகிற அந்த 17வது பிரிவில் இருக்கக்கூடிய அரசியல் சட்ட திருத்தத்தை மாற்றி அமைக்க வேண்டும். 8வது அட்டவணையில் ஏற்றுக்கொண்டிருக்கிற 22 தேசிய மொழிகளுக்கும் சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசினுடைய அரசாணைகள் உத்தரவுகள் இந்த அனைத்து மொழிகளிலையும் அது வழங்கப்பட வேண்டும். இந்த மொழி அனைத்துக்கும் சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களில் இயங்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகம், மத்திய அரசு பொதுத்துறை, மத்திய அரசு ரயில்வே, வங்கிகள், இன்சூரன்ஸ் போன்றவைகளில் அந்தந்த மாநில மொழிகளே அலுவலக மொழியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி தமிழ் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து நிர்வாக உத்தரவுகள், அரசு கடித போக்குகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். 56வது ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஆட்சி மொழி சட்டத்தை இதற்கு ஏற்ற வகையில் திருத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அடுத்ததாக இன்றைக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய பயிற்று மொழி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வகுப்பில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க என்று ஒரு பொய்யான காரணங்களை சொல்லுகிறார்கள். என்ன கொடுமைன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாணவர்கள் விரும்பி படிக்கிற தொழிற்கல்வியில் தமிழ் பயிற்று மொழி கிடையாது, மருத்துவத்தில் தமிழ் பயிற்று மொழி கிடையாது, நர்சிங் கோர்ஸில் கூட தமிழ் பயிற்று மொழி கிடையாது, என்ஜினியரிங் கல்வி தமிழ் கிடையாது, பாலிடெக்னிக்கில் தமிழ் கிடையாது, ஐடிஐயில் தமிழ் கிடையாது. இப்படி அனைத்து தொழிற்கல்விகளிலேயும் தமிழ் பயிற்று மொழி இல்லாத போது எம்ஏ சோசியாலஜி, பிஏ சோசியாலஜியில் மட்டும் வேளாண் துறை விவசாயிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிற வேளாண் துறையில் கூட இன்றைக்கு தமிழ் பயிற்று மொழி கிடையாது. இவைகளில் தமிழ் பயிற்று மொழியை கொண்டு வந்தீங்கன்னா மாணவர்கள் ஆங்கிலம் இந்த வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் தமிழ் பயிற்று மொழியில் அவங்க படிக்க முடியும். யுனெஸ்கோ நிறுவனமும்
உலக அளவில் ஆய்வு செய்திருக்கிற பல நிறுவனங்கள் சொல்லியிருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், தாய்மொழியில் படிப்பதன் மூலமாகத்தான் மாணவருடைய புரிதல் திறனை அதிகப்படுத்த முடியும் என்று பல நூற்றுக்கணக்கான ஆய்வறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் தாய்மொழியை விட்டுவிட்டு ஒரு அந்நிய மொழியில் படிக்கிற காரணத்தினால் இவர்களால் தேர்வுகளில், அகில இந்திய தேர்வுகளில் கூட போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிலைமை என்பது ஏற்படுகிறது. சரியான புரிதலை உள்வாங்கி கொள்ள முடியாத நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே பள்ளிகள் மட்டுமல்ல, கல்லூரிகள் அனைத்து மட்டங்களிலேயும் அனைத்து துறைகளிலேயும் தமிழ் பயிற்று மொழி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான திட்டங்களை, அதற்கான மொழிபெயர்ப்பு துறைகளை வலுப்படுத்தி அந்த பயிற்று மொழி என்பதை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே ஒரு பக்கம் இந்தியை திணிப்பதும், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு போன்றிருக்கிற மாநிலங்களில் தமிழுக்கு மாறாக தமிழ் இருக்க வேண்டிய இடத்துல கூட ஆங்கிலத்தை கொண்டு வந்து அரங்கேற்றுவதும், கடைசியில் பிரச்சனை இப்போ எப்படி இருக்குன்னா, ஆங்கிலமாக இந்தியா என்கிற அளவுக்கு தான் பட்டிமன்றம் நடக்கிறதே தவிர தாய்மொழி எங்கே என்கிற கேள்வி பதிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மாநிலங்களில் ஆட்சி மொழி, உயர்நீதிமன்ற மொழி, பழக்காடு மொழி, நிர்வாக மொழி, பயிற்று மொழி அனைத்திலேயும் தமிழை அரங்கேற்றுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த தாய்மொழி பாதுகாப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் முழுவதும் இந்த பார்வையில் நாங்கள் எதிர்காலத்தில் பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டு அந்தந்த மாநில மக்களை திரட்டி வலுவான இயக்கங்களுக்கு திட்டமிடுகிற ஒரு முதல் கட்டமாக இந்த மாநாடு நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.